हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वती व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवतिरुत्तम श्लोके भक्तिर्भवतिर्नैष्ठिकी। श्रीमद्भागवतम முதல் ஸ்கந்தம், இன்னைக்கு நாம 11ஆம் அத்தியாயம் ஆரம்பிக்க போகிறோம். 10 அத்தியாயம் முடிஞ்சிருக்கு, 11ஆம் அத்தியாயம் ஆரம்பிக்க போகிறோம். அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்லோகங்கள் 1, 2, 3 ஸ்லோகங்கள். இதுக்கு முன்னாடி 10வது அத்தியாயத்தில் பகவான் துவாரகாபுரிக்கு புறப்பட்டார். புறப்பட்ட வேளையில் அங்கிருந்தவர் எல்லோரும் துக்கத்தில் ஆளானார்கள். அஸ்தினாபுரத்திலிருந்து பஞ்சபாண்டவர்கள் முதற்கொண்டு குந்தி முதற்கொண்டு அனைவரும் அங்கு வருத்தப்பட்டார்கள். இப்படி இருப்பினும் பகவான் யுதிஷ்டிர மகாராஜனை அரியாசனத்தில் அமர்த்திவிட்டு அவருக்கு தேவையான அனைத்து ஆசிர்வாதங்களையும் உபதேசங்களையும் கொடுத்து விட்டு பகவான் அங்கிருந்து புறப்பட்டார். இப்படி புறப்பட்டு வந்து கொண்டிருந்த வேளையில் அஸ்தினாபுரத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் பகவானுடைய அந்த திவ்யமான குணத்தையும் வைபவத்தையும் வர்ணித்தார்கள். துவாரகா நகரை பற்றி வர்ணித்தார்கள். பகவான் தான் முழுமுதற் கடவுள் என்ற அந்த பகவானுடைய சக்தியை வர்ணித்தார்கள். பகவானுடைய உண்மையான நிலையை, முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்ற அந்த நிலையை வர்ணித்தார்கள். அந்த வர்ணனைகள் வேதம் உபனிஷதம் எல்லாவற்றையும் விட உயர்ந்ததாக இருந்தது. ஏன்னா முழுக்க முழுக்க அது பகவானை மட்டுமே சார்ந்த ஒரு விஷயமாக இருந்த காரணத்தினால வேதத்தை விட உயர்ந்ததாக அந்த அஸ்தினாபுர பெண் வாசிகள் பெண்மணிகள் பகவானை பற்றி பேசியிருந்தது அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொன்னாங்க. ஆச்சாரியர் மட்டுள்ள சூத்த கோஸ்வாமியும் அதை சொன்னார். இப்படி பகவான் துவாரகையை விட்டு அஸ்தினாபுரத்தை விட்டு புறப்பட்டு பல நகரங்களை கடந்து மத்திய பிரதேசம் இது போன்ற எல்லா இடங்களையும் கடந்து துவாரகா நகருக்குள் பிரவேசித்தார், எல்லையை அடைந்தார் அப்படின்னு 10வது அத்தியாயம் முடிந்திருக்கு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முதல் ஸ்கந்தம் 11வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துக்கு பேர் ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகைக்குள் பிரவேசித்தல் அப்படின்றதான் இது. இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதர் கொடுத்துருக்காரு. முதல் ஸ்லோகம் படிக்கிறேன். சூத உவாச்ச ஆனர்த்தான் சா உபவ்ரஜ்யா ஸ்ருத்தான் ஜனபதான் ஸ்வகான் தத்மௌ தரவரம் தேஷாம் விஷாதம் சமயன்யிவா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. சூத்த கோஸ்வாமி கூறினார், ஆனர்த்த நாடு எனப்படும் துவாரகை மிகச் செழிப்பான அவரது தலைநகரின் எல்லையை அடைந்ததும் தமது வருகையை அறிவிப்பதற்காக பகவான் அவரது மங்களகரமான பாஞ்சஜன்யம் எனும் சங்கை ஊதினார். இந்த சங்கநாதம் துவாரகாவாசிகளின் சோகத்தை ஆற்றியது. பகவான் துவாரகா நகரத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி பகவான் தன்னுடைய பாஞ்சஜன்யம் என்ற அந்த சங்கை எடுத்து ஊதினார். எதுக்குன்னா, துவாரகாவாசிகள் அனைவரும் பகவானுடைய பிரிவால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணர் குருஷேத்திர போர்க்களத்தில் பஞ்சபாண்டவர்களுக்கும் குரு வம்சத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் ஏற்பட்ட காரணத்தினால் பகவான் அந்த யுத்தத்தில் பாண்டவர்கள் கூட அவர்களுக்கு துணையாக காப்பாளராக இருந்தார். இப்படி குருஷேத்திர போர்க்களத்திற்காக அவர் அஸ்தினாபுரம் சென்றவுடன் பல நாட்களாக பகவானுடைய தரிசனம் கிடைக்காமல் துவாரகாவாசிகள் அவதிக்கு உள்ளானார்கள், துன்பத்திற்கு ஆளானார்கள். பகவானை விட்டு எப்பொழுதும் அவர்கள் மனரீதியில் பிரியவில்லை. எப்பவும் சதா பகவான் கிருஷ்ணரை தான் நினைச்சிட்டு இருக்காங்க துவாரகாவாசிகள். இன்னொன்று, பகவான் இந்த பூமியில் அவதரிக்கும் பொழுது, பகவான் பிறக்கும் பொழுதுன்னு சொல்லக்கூடாது, அவதரிக்கும் பொழுது. ஆனால் நாம் சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறோம், தோற்றம் மறைவு. இந்த தோற்றம் மறைவு பகவானுக்கு தான் சொந்தம். ஜனனம் மரணம், பிறப்பு இறப்பு, இதுதான் நமக்கு. நாம் தோன்றுவதும் கிடையாது, மறைவதும் கிடையாது. தோன்றி மறைவது பகவான் தான்.
இங்கிலீஷில் நல்ல வார்த்தை இருக்குது, அப்பியரன்ஸ். பகவான் அவதரித்த நாள் அப்பியரன்ஸ் டே. பகவான் பொதுவாக மறைகிறதில்லை, பகவானுடைய மறைந்த நாள் நாம் பெருசாக எடுக்கிறதில்ல, பகவான் எப்பவுமே இருக்கார். ஆச்சாரியர்கள் மறைந்த நாள் அது டிஸ்அப்பியரன்ஸ் டே. ஏன்னா பகவான் ரொம்ப தெள்ளத்தெளிவாக கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், ஜென்ம கர்ம ச மே திவ்யம் அப்படின்றார். என்னுடைய ஜென்மம், நான் தோன்றக்கூடிய இந்த அவதாரம், நான் செய்யக்கூடிய காரியங்கள் இது எல்லாமே திவ்யம்ன்றார். திவ்யமானது, ஆன்மீகமயமானது, உன்னதமானது, டிரான்சிடென்டல் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தா பகவான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு காரணங்களுக்காக ஸ்ரீமத் பாகவதத்தில் 22 அவதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 6 விதமான அவதாரங்கள், 6 விதமான மன்வந்திர அவதாரங்கள், 6 அவதாரங்கள் இருக்கு. சாரி, 6 விதமான அவதாரங்கள், அதில் ஒன்று மன்வந்திர அவதாரம். புருஷ அவதாரம், யுக அவதாரம், சக்தி ஆவேஷ அவதாரம், லீலாவதாரம், குண அவதாரம், இப்படி 6 விதமான அவதாரங்கள். புருஷ அவதாரம், யுக அவதாரம், சக்தி ஆவேஷ அவதாரம், மன்வந்திர அவதாரம், லீலாவதாரம், இப்படி 6 விதமான அவதாரங்கள் பகவானுக்கு இருக்கு. இப்படி பகவான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பகவான் அவதரிக்கும் பொழுது பகவான் தன்னுடைய சகாக்களுடன் தான் வருகிறார். இங்க அவர் சும்மா தோட்டாத்தம்பளம் ஒன்றுலாம் வரமாட்டார். பகவான் சண்டை போட்டதா இருந்தாலும், தனக்கு எதிராக ஒருத்தனை எதிரியை நிக்க வைக்கணும்னாலும் அவன் பக்தனை தான் நிக்க வைப்பார். பக்தனுக்கு தான் அந்த மாதிரி ஒரு மூடை கொடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அடியன் வந்து சில பிரபுபாதா தியேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு நாடகக்குழு வச்சுருக்கேன், தமிழ் நாடகக்குழு. இஸ்கானில் முக்கியமாக சேல சம்மந்தப்பட்ட இடங்கள், அது மட்டும் இல்லை வெளியிலையும் ஆச்சாரியோடைய கருணையால் போய் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்தி டிராமா வரைக்கும் பண்ணியிருக்கோம். இப்படி சில கதாபாத்திரங்களை பக்தர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எங்கள் நாடகத்தில் நடிக்கிறவங்க எல்லாரும் பக்தர்கள் தான். அந்த பக்தர்கள் இப்போ அடியனே வந்து இரண்யகசிபுவாக நடிச்சிருக்கேன். இரண்யகசிபுன்னா பகவானுக்கு எதிரி. அப்போ பகவான் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பக்தனையே தனக்கு எதிரியாக நடிக்க வைக்கிறார். இப்போ அடியேன் ஏதோ ஒரு கதாபாத்திரம், ஆனால் இதே மாதிரி இரண்யகசிபு வரும்போது யார், ஜெயன் விஜயன். பகவானுடைய மெய்க்காப்பாளர்களான ஜெயனும் விஜயனும் தான் இரண்யகசிபுவாக, இரண்யாட்சியனாக வருகிறார்கள். அதே ஜெயன் விஜயன் தான் ராவணனாக, கும்பகர்ணனாக வருகிறார்கள். அதே ஜெயன் விஜயன் தான் சிசுபாலனாக, தந்தவக்ரனாக வருகிறார்கள். எல்லாருமே பகவானுடைய பக்தர்கள். பகவான் கண்டவன் கூட எல்லாமே சண்டை போட மாட்டார். பகவானுக்கு தன்னுடைய பக்தர்களை விட்டு வேறு எதுவுமே தெரியாது. அதனால் பகவான் இந்த பூமியில் பிறக்கும் பொழுதே, ஆனால் என்ன பண்ணுறார், சில மடையர்கள், ராவணன் உயர்ந்தவர், ராவணன் தான் எங்கள் நாட்டை சேர்ந்தவர், ராவணன் எங்கள் மொழியைச் சேர்ந்தவர், ராவணன் தமிழன் அப்படின்லாம் பேசி, டே ராவணனுடைய பின்பலம் என்னன்னு உனக்கு தெரியுமா, ராவணன் யாருன்னு தெரியுமா, முதல்ல உனக்கு நீ ராவணனை ஏற்றுக்கிட்டினா ராமனை ஏற்றுக்கிட்டதான் அர்த்தம். நீ ராவணனை ஏற்றுக்கிட்டா ராமரை ஏற்றுக்கிட்டதான் அர்த்தம். நீ ராமரை ஏற்றுக்கிட்டா அவங்க பகவானுடைய மெய்க்காப்பாளரான ஜெய விஜயன் ஏற்றுக்கிட்டதான் அர்த்தம். இதெல்லாம் ஒரு ஒன்றும் தெரியாமல் பேசக்கூடிய விஷயங்கள். சில பேர் என்னென்னமோ பேசுவான். இந்த மாதிரி பகவான் இந்த பூமியில் அவதரிக்கும் பொழுது, தோன்றும் பொழுது பகவான் தன்னுடைய சகாக்களுடன் வருகிறார். இந்த சகாக்களை விருந்தாவனத்தில் சில பேரை வைக்கிறார், சில பேரை துவாரகையில் வைக்கிறார். இப்படி பகவான் மதுராவில் சில பேரை வைக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் தன்னுடைய பக்தர்களை பகவான் வச்சு, மதுராவில் இருக்கும்போது ஒரு கிருஷ்ணராக இருக்கிறார், அதே கிருஷ்ணர் தான் மதுரா கிருஷ்ணர். விருந்தாவனத்தில் இருக்கும்போது விருந்தாவனத்து கிருஷ்ணர், துவாரகாவில் இருக்கும்போது துவாரகா கிருஷ்ணர். மூணும் ஒரே கிருஷ்ணர் தான், வேற யாரும் கிடையாது. சில பேருக்கு பகவானை வந்து மதுராவில் பார்த்த அந்த பாலகா ரூபத்தில், அந்த கம்சனை கொல்லக்கூடிய ரூபத்தில் பார்க்கணும்னு ஆசை இருக்கும். அது அந்த ஆசை இருப்பவர்கள் அப்படின்னு நிறைவேற்றுறார். சில பேருக்கு துவாரகாவில் ஒரு ஆட்சி புரியக்கூடிய, ஒரு அரியாசனத்தில் உட்காரக்கூடிய ஒரு ராஜாவாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி. சில பேருக்கு இதெல்லாம் இல்லாமல் மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சராசரி இடைய பெண், இடையர்குல சிறுவனாக பகவானை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு விருந்தாவனத்து கிருஷ்ணர். ஸோ மொத்தத்தில் பகவான் அவதரிக்கும் போது தன்னுடைய சகாக்களுடன் தான் அவதரிக்கிறார். இந்த சகாக்கள்லாம் இப்போ இருக்க எப்போவுமே சதா பகவானை நினச்சிட்ருக்காங்க. இருந்தாலும் தற்காலத்திற்காக அந்த பகவானை வித்த பிரிவுன்னு இருக்கே, அதுவும் பக்தியில் ஒரு உயர்ந்த நிலை. ராகம், அதாவது பகவானை விட்டு அந்த பிரிவு துயர்,
அது ஒரு உயர்ந்த நிலை. கண்களில் அப்படியே பகவானை பார்க்க முடியலன்னு கண்ணில் கண்ணீர். ஸ்ரீமதி ராதாரணி அம்மாலாம் நிறைய அனுபவிச்சிருக்காங்க, கோபிகா ஸ்திரீகள் ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. துவாரகா போகும்போது கிருஷ்ணரை தரிசனம் பண்ண முடியாமல் விருந்தாவனத்துலேருந்து கிருஷ்ணருடைய தேர் போகும்போது தேருக்கு நடுவில் இப்போல்லாம் வந்து இந்த ரயில் மறியல் எல்லாம் பண்ணுறாங்களே, இந்த ரயில் மறியல் பண்ணுறது, இந்த பஸ்ஸை நிறுத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு தாழ்ந்த விஷயத்துக்காக இவங்க செய்கிறாங்க. ஆனால் கோபியர்கள் பகவானை நாங்கள் அனுப்ப மாட்டோம் விருந்தாவனத்துலேருந்து தேருக்கு முன்னாடி அப்படி போகிறதா இருந்தால் எங்கள் மேலே தேரை ஏற்றி கொண்டுட்டு போ, இப்படி இருந்திருக்கு அந்த பிரிவு துயரெலாம். ஸோ அந்த வகையில் பகவான் குருக்ஷேத்திரத்தை அதாவது அஸ்தினாபுரத்துலேருந்து புறப்பட்டு துவாரகாயை அடையிறதுக்கு முன்னாடியே அந்த துவாரகாவாசிகளுக்கெல்லாம் நான் வந்துட்டேன் அப்படின்ற அந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காகவும் அதை கேட்டவுட அவங்க சந்தோஷப்படுவாங்கன்றதுக்காக பகவான் என்ன பண்ணுறார், தன்னுடைய பாஞ்சஜன்யம் என்ற அந்த மங்களகரமான சங்கை எடுத்து ஊதுறார். அந்த சங்கையுடைய நாதம் துவாரகாவாசிகள் இவ்வளவு நாளாக பகவானை பார்க்கலையேன்ற அந்த சோகத்தை உடனடியாக அழித்து விடுகிறது. கிருஷ்ணருடைய அந்த பாஞ்சஜன்ய சங்கு கேட்ட உடனே பகவானை தரிசித்த இன்பத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு உற்சாகத்தை பகவான் ஏற்படுத்தி விட்டார். பகவான் தன்னுடைய பக்தர்கள்கிட்ட டைரக்டாக டீல் பண்ணிக்கிட்டே இருப்பார், பல ஆச்சரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்துவார். ஆச்சரியங்கள் நிகழ்த்துவார்னோடனே பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க, அதுவாயிடுங்க இதுவாயிருங்க, அதெல்லாம் அற்பத்தனம். கோடீஸ்வரன் ஆனவெல்லாம் என்ன பகவானுடைய கிருபையில் இருக்கானா இல்லை ஆனந்தமாக இருக்கானா, கிடையவே கிடையாது. போட்டி போட்டுகிட்டே இருப்பான் இன்றைக்குமே இன்னொருத்தரோட. பகவானுக்கும் நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படும் போது ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தம் என்னன்றது அடுத்த ஸ்லோகத்தில் நமக்கு தெரியும். அதாவது அது எந்த மாதிரியான ஒரு உணர்வு அப்படின்றது. ஸோ இந்த வகையில் பகவான் பாஞ்சஜன்ய சங்கம் எடுத்து ஊதின உடனே துவாரகாவாசிகளுடைய மனதில் இருந்த சோகம் போய்விட்டது அப்படின்னு இங்கே 1வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. இப்போது 2வது ஸ்லோகம் படிக்கலாம். சா உச்சகாஷே தவலோ தவலோ தரோ தரோ அபி உருக்ரமஸ்யாதரசோனசோனிமா தாத்மாயமானஹா கரகஞ்ச சம்புடே யதாப்ஜகண்டே கலஹம்ச உத்ஸ்வனஹா. இந்த ஸ்லோகத்துக்கு முடிவே இருக்கும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஊதப்பட்ட அந்த வெண்மையான பருத்த சங்கு அவரது கரத்தால் பற்றப்பட்டிருந்ததாலும் அவரது திவ்யமான உதடுகளால் தொடப்பட்டதாலும் சிவந்து காணப்பட்டது. அது செந்தாமரையின் தண்டுக்கிடையில் புகுந்து விளையாடும் வெண்ணிற அன்ன பறவைகளைப் போல் காட்சி அளித்தது. பகவானுடைய அந்த பாஞ்சஜன்யம் சங்கு வெள்ளை நிறத்தில் ஒத்த ஒரு சங்கு, வெள்ளையான வெள்ளை சங்கு நிறம் பாஞ்சஜன்யத்துக்கு. இப்போ பகவான் அந்த வெள்ளையான சங்கு தன்னுடைய கையில் ஏந்தி தன்னுடைய உதடுகள் இருக்கு பாருங்க, பகவானுடைய அந்த திவ்யமான உதடுகள், அந்த உதடுகளை வச்சு ஊதின உடனே அந்த உதடோட அந்த சங்குக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்பட்ட உடனே, பகவானுடைய உதடோட அந்த சங்குக்கு கனெக்ஷன் ஏற்பட்ட உடனே அந்த சங்கு சிவந்து விட்டது. இதுதான் சராசரி மனுஷனுக்கும் பகவானுக்குள்ள வித்தியாசம். நம்ம வந்து முற்றால் மாதிரி பகவானை ஒரு சராசரி மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். பகவானுடைய உதடோடு அந்த வெண்மை நிற சங்கு தொடர்பில் வந்தவுடன் சங்கு சிவக்க தொடங்கியது. அதுக்கு உதாரணம் எப்படி சொல்கிறார் சுத்த கோஸ்வாமி, நைமிஷாரண்யத்தில் சௌனகரிஷியை தலைமையாக கொண்டவர்கள்கிட்ட சுத்த கோஸ்வாமி பேசிக்கிட்டு இருக்கார். என்ன சொல்கிறாரு, எப்படி இந்த தாமரை தண்டு இருக்க செவந்த தாமரை தண்டு, அந்த தாமரை தண்டுக்கிட்ட சில அன்ன பறவைகள்லாம் வந்து விளையாடுமா தண்டுக்குள்ள அப்படி அப்படி பூந்து, அந்த மாதிரி பகவானுடைய உதடு அந்த தாமரை தண்டு மாதிரி இருக்கு, அந்த சங்கு ஒரு அன்னப்பறவை மாதிரி இருக்கான். பகவானுடைய உதடும் அந்த சங்கும் சேர்ந்து பகவான் ஊதும் பொழுது ஒரு தாமரை தண்டுக்குள்ள அன்னப்பறவை வெள்ள அன்னப்பறவை விளையாடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப அழகா இருக்கக்கூடிய சினிமா இந்தியன் ஸ்டாராக இருந்தாலும் சரி, பாலிவுட் ஸ்டாராக இருந்தாலும் சரி, இல்லை ஹாலிவுட் ஸ்டாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் அந்த உதாரணம் கிடையாது. குருக்ஷேத்திர போர்க்களம் நடக்கும்போது பகவானுடைய வயசு குறிப்பிட்டு எனக்கு தெரியல, நிறைய வயசு. சில பேர் இந்த ஹிஸ்டாரிக்கல் விஷயமா, இந்த என்ன சொல்கிறது, இந்த வரலாற்று நிபுணர்கள் ரிசர்ச் பண்ணுறவங்க சில விஷயங்களெல்லாம் எடுத்திருக்காங்க. சில நாள் மாதிரி ஒருத்தர் கூட அதில் போட்டிருந்தார், பகவான் வந்து 125 வருஷமாக ஏதோ ஒரு வருஷங்கள் வாழ்ந்தார், அவர் பகவான் இந்த நாளில் பிறந்தார், இந்த நாளில் பகவான் இறந்தார். அது ரொம்ப தவறான வார்த்தை. பகவான் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. இதை எவன் உணர்ந்திருக்கானோ அவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. கிருஷ்ணன் சொல்லிட்டார்,
ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்துவதா தியக்துவா தேகம் புனர்ஜென்மா நைதி மாமேதி சோர்ஜுனா. என்னுடைய ஜென்மமும் என்னுடைய அவதாரமும் என்னுடைய செயல்களும் உன்னதமானதுன்னு அவன் புரிஞ்சுக்கிறானோ கிருஷ்ண அர்ஜுனா, அவனுக்கும் பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது முக்தி அப்படின்ட்டார். ஆனால் இந்த ஹிஸ்டாரிக்கல் அந்த வரலாற்று சான்று எடுக்கிறாங்க பாருங்க, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எடுக்கக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, பகவான் எந்த எப்போ பிறந்தார் எப்போ மறைந்தார். பகவான் மறையிறதுக்கு என்ன ஒரு உதாரணம் எடுத்துக்கிறார் பகவான் அப்படின்னா, நம்ம ஒவ்வொன்றா வருவோம். ஒரு சர்ச்சை, பகவானுக்கு கிருஷ்ணருக்கு 16108 மனைவிகள். சரி, நீ அதிலே புரிஞ்சுக்க வேண்டாமா அவர் சராசரி மனுஷன் இல்லைன்னு. 16108 மனைவியை ஒருத்தர் திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் அவர் சராசரி மனிதர் அல்ல என்று நீ புரிஞ்சுக்க வேண்டாமா. முதல்ல நீ என்னதான் தப்பா பேசினா கூட 16108 மனைவிகளுக்கும் 16108 மாளிகைகளை கொடுக்கிறார் பகவான். அந்த 16108 மனைவிகளுடன் பகவான் 16108 விஸ்தரிக்கிறார். மறுபடியும் மாளிகையிலிருந்து துவாரகாக்கு போகும்போது, அரண்மனைக்கு போகும்போது பகவான் சேர்ந்து ஒன்னா போறார். எல்லா ராணியும் நினைத்துக் கொள்கிறார் பகவான் எங்கூட தான் இருக்கார், எங்கூட தான் இருக்கார். அந்த 16107 மனைவிகளும் பகவான் விட்டுட்டார், எங்கூட தான் இருக்கார். ஆனால் அவர் 16108 மனைவிகளும் இருக்கார் பகவான். இப்போ துவாரகாவாசியில் துவாரகையில் இருக்கக்கூடிய ஒரு செருப்பு தைக்கிறவன், ஒரு கூலி தொழிலாளி, ஒரு விவசாயி, இவன் எல்லாமே வந்து பகவானுடைய சகாக்கள்னும் போது, பகவான் வரும்போது தன்னுடைய சகாக்கள் வரும்போது பகவானுக்கு அவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த 16108 மனைவிகள் பகவானுடைய சகாக்களாக இல்லாமல் இருப்பாங்களா? யோசிச்சு பார்க்கணும். துவாரகையில் இருக்கக்கூடிய ஒரு செருப்பு தைக்கக்கூடியவன், ஒரு தாழ்ந்த செயலை செய்யக்கூடியவன் கூட பகவானுடைய சகாக்கள் தான். பகவான் வரும்பொழுது அவதரிக்கிறான் இங்கே அப்படின்னா, அப்போ பகவானுடைய நெருங்கிய மனைவிகளான அந்த 16108 ராணிகளை பற்றி என்ன சொல்றது? பகவான் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, அவருடைய நிலையே வேற. இதை எந்த எவன் ஒருத்தன் பேசுறானோ அதே அந்த ஆத்மாவும், நீ உனக்குள்ள இருக்கே ஆத்மா, அந்த ஆத்மா போயிடுச்சுன்னா நீ பேசுறது ஒன்றும் பேச முடியாது, டம்முன்னு கேட வேண்டியதான் சடலமா. அந்த ஆத்மாவே பகவானுக்கு சொந்தம், ஆத்மாவே பகவானுக்கு சொந்தம். இந்த உடம்பு பகவானுக்கு சொந்தம் வரல, என்னைய தப்பு? அப்போ பகவான் எப்போ ஏற்பட்ட விசேஷமானவர் என்பதற்கு இது ஒரு சான்று. ராமராக அவதரித்த பொழுது எத்தனையோ ரிஷிகளும் முனிகளும் பகவானை கணவனாக அடைய வேண்டும் என்ற அந்த மாதுரிய பாவத்தை வெளிப்படுத்தினார்கள். அதுக்கு பேர் மாதுரிய பாவம். பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் ஆம்பளை, மற்றது எல்லாம் பொம்பளை தான். ஸ்திரீ சொரூபம் தான் ஆத்மாவுக்கு. நீ பெரிய மீசை வச்சிருக்கலாம், பெரிய தாடி வச்சிருக்கலாம், அது உடம்பு. அந்த தாடி மீசெல்லாம் நீ செத்துப்பட்டனா அவளை எரிப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும். உன் தாடி மீசை, உன்னுடைய வெள்ளை கலரு, உன்னுடைய நல்ல பளபளப்பான தோல் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடும். அவ்வளோதான் இந்த உடம்புக்கு வேல்யூ. நீ எவ்வளோ பெரிய முதலமைச்சராக இருந்தாலும், முக்கியமந்திரியாக இருந்தாலும், பெரிய நடிகனாக இருந்தாலும், பெரிய விளையாட்டு வீரனாக இருந்தாலும், பெரிய பணக்காரனாக இருந்தாலும், பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும் கடைசியில் சாம்பல் தான். எவ்வளோ வெள்ளை வெள்ளையாக நீ இருந்தாலும் சரி, வெயிலுக்கு பயந்து நீ சன்ஸ்கிரீன் லோஷனை போட்டுப்பேன், வெயில் சுற்றும் உன்னை, வெயில் எனக்கு படாது, வெயில் பட்டால் உடம்பு எரியும், கடைசியே எரிச்சு தான் சுவாமி குடிப்பான் உன்னை. ஃபர்னஸ் ஸ்கூலில் அனுப்புகிறான் இப்போது சொந்த மகனே, அப்பாவை ஃபர்னஸ் ஸ்கூலில் அனுப்புகிறான். இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா வெயில் தங்க மாட்டார், கொடை விடுவோம், எங்கள் அப்பாவுக்கு காஃபி சூடாக கொடுக்காத நாக்கு புள்ளிடும். இப்படி பார்த்தவன், இப்படி பார்த்த ஒரு தாயையோ தந்தையோ இல்லை இல்லை வந்து மகனையோ மகளையோ இல்லை அண்ணனையோ தம்பியோ அக்காவையோ தம்பியிலையோ இல்லை கணவனையோ மனைவியோ யாராக இருந்தாலும் காதலனையோ காதலியோ கடைசியில் வந்து அந்த ஃபர்னஸ் ஸ்கூல்லையோ இல்லை நெருப்புலையோ தான் தள்ளுறாங்க இல்லையா, பூமிக்கு அடியில் புதைக்கிறாங்க. ஐயோ என் காலில் செருப்பு இல்லாமல் மண் பட்டுருச்சுன்னா கால் தாங்காது, ஐயோ தூசியில் நான் கால் வைக்க மாட்டேன், கடைசியில் மண்ணுக்குள்ளே தான் வைப்பான் ஒன்று. இப்படி அழியக்கூடிய மனிதன் எந்த நேரத்திலும் மரணத்துக்காக காத்து கொண்டிருக்கூடிய மனிதன் பேசலாம் கடவுளை பற்றி, அவர் இப்போ தோன்றினார் இப்போ மறைஞ்சார், எவ்வளோ பெரிய அபத்தம். இங்கே பகவான் எவ்வளவு விசேஷமானவன்றது சொல்லப்பட்டிருக்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஊதப்பட்ட அந்த வெண்மையான பருத்த சங்கு அவரது கரத்தால் பற்றப்பட்டிருந்ததாலும், அவரது திவ்யமான உதடுகளால் தொடப்பட்டதாலும் சிவந்து காணப்பட்டது. அது செந்தாமரையின் தண்டுக்கிடையில் புகுந்து விளையாடும் வெண்ணிற அன்னப்பறவையைப் போல் காட்சியளித்தது அப்படின்னு ரெண்டில் முடிச்சிருக்காரு. இப்போ மூணில் என்ன சொல்றாரு பார்க்கலாம். 13 தம் உபஸ்ருத்யா நினதம் ஜகத் பய பயாவகம் பிரத்யுத் பிரத்யுத்யுஹு பிரஜாஹா
சர்வா பத்ரு தர்ஷன லாலசா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஏசி பக்திவேதாந்த சுவாமிகள் பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: ஜட உலகில் பயபுருஷனையும் அச்சுறுத்தக்கூடிய அந்த ஓசையை கேட்ட துவாரகாவாசிகள், எல்லா பக்தர்களையும் காப்பவரான பகவானின் தரிசனத்தை பெறும் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவரை நோக்கி விரைந்தனர். பகவான் ஊதன் அந்த சங்கு பயபுருஷன், இந்த பயத்துக்கெல்லாம் அதிபதி இருக்கா பாருங்க, அந்த பயபுருஷன், அந்த பயபுருஷனே பயமுறுத்தக்கூடியதாக இருந்தது. நமக்கு மனிதனுக்கு பயம்தான் பெரிய பிரச்சனையே, பல பிரச்சனை இருக்கு. ஆச்சாரியர் சொல்கிறாருங்க, உணவு பிரச்சனையாக இருக்குது, இருக்கக்கூடிய இடம் பிரச்சனையாக இருக்குது, உடல் சுகம் பிரச்சனையாக இருக்குது, சொந்த பந்தங்கள், இப்படி எல்லா வகையிலும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. சாப்பாடு, இருக்கக்கூடிய இடம், இப்படி பௌதிக பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் பயம்தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. என்ன ஆகிடுமோ, நாளைக்கு என்ன ஆகிடுமோ, இன்றைக்கி என்ன ஆகிடுமோ, நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குல்ல. இந்த பயம் பகவானோட தொடர்பு ஏற்பட்ட உடனே சரியாயிடுது. பகவான் அந்த பாஞ்சஜன்ய சங்கை ஊதிய உடன் பயத்துடைய சொரூபமே ஓடி போயிடுச்சா. இந்த கேட்ட துவாரகாவாசிகள் பக்தர்களை காப்பவரான பகவானின் தரிசனத்தை, அதனால தான் பகவானுக்கு பக்த வத்சலன் ஒரு பேர் இருக்கு கிருஷ்ணருக்கு. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீ கிருஷ்ணரை மட்டும் நம்பி வாழ்ந்தனா, கிருஷ்ணருக்கு மட்டும் சரணாகதி அடைஞ்சனா, ரொம்ப எளிமையாக கிருஷ்ணர் அதுலேருந்து உன்னை விடுவிச்சுவர். அதுக்கு நீ வேற ஒன்றும் சொல்லணும் தேவையில்லை. பகவானுடைய நாமத்தை சொன்னாலே போதும், எல்லா பயமும் ஓடிவிடும். அந்த நாமத்தை தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அழகான ஒரு சப்த ரூபத்தில் கொடுத்துருக்காரு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. என்ன பயம் வாழ்க்கையில் வந்தாலும் இந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமாக சொன்னால் அந்த பயம் ஓடி விலகி போய்விடும். இதுக்கு பகவான் மேலே முழு நம்பிக்கை வேணும். பகவான் என்னை காப்பாற்றுவார், பகவான் என்னை ரட்சிப்பார். என்னை ரட்சிக்கவில்லை என்றாலும், காப்பாற்றவில்லை என்றாலும், பகவான் ஏதோ காரணத்திற்காக என்னை அப்படி ஒரு சூழ்நிலை வைத்திருக்கிறான்னு யார் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் பயம் இல்லாமல் இருப்பான். ஸோ வாழ்க்கையில் பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி பகவானுடைய திருநாமத்தை உச்சரிப்பது. அதுக்கு இந்த யுக தர்மமாக கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கொடுத்துருக்கார். ஸோ அந்த வகையில் ஜட உலகில் பயபுருஷனையும் அச்சுறுத்தக்கூடிய அந்த ஓசையை கேட்ட துவாரகா வாசிகள், எல்லா பக்தர்களையும் காப்பவரான பகவானின் தரிசனத்தை பெறும் நீண்டகால ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவரை நோக்கி விரைந்தனர். கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆவலாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி காலத்தில், இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வேதம் என்பதை நம்மக்கிட்ட புடுங்கி தூக்கி போட்டனால, கிருஷ்ணரை நம்மக்கிட்ட மறைச்சு சமுதாய முன்னேற்றம், நாடு முன்னேற்றம், அந்த முன்னேற்றம் சொல்லி இன்னைக்கு எப்படி துவாரகாவாசிகள் கிருஷ்ணருக்காக ஏங்கி அவரை ஓடி விரைந்து பார்த்தாங்களோ, அந்த மாதிரி மனையர்கள் இன்று ஒவ்வொரு திரைப்படம் வெளியாகும் போது அந்தந்த அந்தந்த ஹீரோவை பார்க்குறதுக்காக ஓடுறான், கூட்டம் கூடுறான். அவங்ககிட்ட போய் கிருஷ்ணரை பற்றி பேசினா கிருஷ்ணர் யாருமே தெரியாது. எப்படி எப்படி வந்து நாம் வந்து நம்மளுடைய மனசை நிலை குலைந்து வைத்திருக்கிறோம் பாருங்கள். அப்போ என்னாவது, நீ இந்த மாதிரி சினிமா நடிகனையோ, நீ வந்து விளையாட்டு வீரனையோ, இல்லை அரசியல்வாதியும் உன் மனசில் வந்து ஒரு கிருஷ்ணருக்கு இணையாக நீ வச்சுக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கையில் பயத்தோடையே வாழற நீ. ஏன்னா நீ எவனை கும்பிட்றியோ அவனுக்கே பயம். நீ கும்பிட்ற உன்னுடைய சினிமா நடிகனுக்கும் சரி, விளையாட்டு வீரனுக்கும் சரி, அரசியல் தலைவனுக்கும் சரி, அவனுக்கே பயம் இருக்கும்போது அப்புறம் உனக்கு எங்கேருந்து பயம் போகும்? யாருக்கு பயம் இல்லாமல் இருக்கிறாரோ அவருடைய திருப்பாதத்தை நீ பிடிச்சா தான் உனக்கு பயம் போகும். பிறப்பு இறப்பு முதுமை வியாதியில் மாட்டிட்டு முழிக்கக்கூடிய ஒரு மனுஷங்கிட்ட போய் நீ உன்னுடைய சரணாகதி அடைஞ்சனா, உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் அவன் மேலே கொட்டனா, அவனும் காலம்புல பயமாக இருப்பான், நீயும் பயமாக இருப்பேன். ஸோ பகவான் சொல்கிறார், தூக்கி போட எல்லாத்தையும், எனக்கு சரணாகதியில் நான் பார்த்துக்கிறேன் உன்னை, பயப்படாதேன்றார். சர்வதர்மான் பரித்தியச்ச மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேப்பியோ மோக்ஷை சுவாமி மா சுச்சஹா. பயப்படாத, எதுக்கு பயம், தைரியமா இரு, நான் இருக்க அவன் கூட. உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான், எந்த சொந்த பந்தமும் இருக்காது, பகவான் இருப்பார், கடைசி வரைக்கும் இருப்பார். இது நம்மளுடைய வாழ்க்கையோட முடிவாக இருந்து பகவான் நம்மை கை கொடுத்து தூக்கி கொண்டும் செல்வார். இல்லை, நாம் செஞ்ச பாவ விளைவுகளால் மறுபடியும் மீண்டும் பிறந்தால் பகவான் மேலே நம்பிக்கையும் பக்தியும் கொடுத்து பகவான் மறுபடியும் இருப்பார்.
ஒரு ஆச்சாரியனை கொடுப்பார், குருவை கொடுப்பார், நல்ல சத்சங்கத்தை கொடுப்பார். அந்த வகையில் நாம் பயம் இல்லாமல் துவாரகாவாசிகள் மாதிரி இருக்கணும் அப்படின்னா பகவானுடைய உயர்ந்த மந்திரமான ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை எவ்வளோ முடியுமோ உச்சரிக்கணும். 11வது அத்தியாயம் தொடங்கியிருக்கோம். பகவானுடைய கிருபையால் எந்த தடையும் இல்லாமல் தொடர்ந்து போகணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணி இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று ஹரேகிருஷ்ணமாவனு சொல்லி துவங்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தராஷிபத் பாகவதம் கீ ஜெய். ஜெகத்குரு ஷீல பிரபுபாத் கீ ஜெய். குருதேவ் கீ ஜெய். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் தத் சத்.